ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்கு உண்டான கல நிலவரங்கள், இன்னைக்கு தரிசனத்துக்கு பக்தர்கள் எப்படி வந்திருந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கா, என்ன நிலவரம்ன்றதை தொடர்ந்து வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிருந்த நபர்கள் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோயிலில் வருடாந்திர பிரம்மோஷத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே. இந்த வீடியோ காலையிலேயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒன்று வியூஸ் அந்தளவுக்கு இல்லை. யாராவது கண்டு கழிக்கணும்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அந்த எடுத்த வீடியோ தான் இது. நமக்கு அங்கேருந்து ஒரு நண்பர் கொடுத்தாரு அந்த வீடியோ இது. இன்னைக்கு உண்டான தரிசன டிக்கெட் காலையில 3:30 ஓபன் பண்ணி கொடுத்தாங்க கவுண்டரை. கிட்டத்தட்ட 4:30 வரைக்குமே இன்னைக்கு உண்டான இன்னைக்கு தரிசன டிக்கெட் வழங்கினாங்கன்ற தகவல் கிடைச்சது. இன்னைக்கு உண்டான டிக்கெட் ஃபுல்லா காலியாகி நாளைக்கு அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த ஸ்லாட் டிக்கெட் இன்னைக்கு மதியம் 4:00 வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அப்ப பக்தர்கள் வருகை குறைவா இருக்கு. என்ன காரணம், ஏங்க இப்ப போகணும், 2 நாள் கழிச்சா புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க, நான் திங்கக்கிழமை அன்னைக்கு போயிடலாங்கன்ற காரணத்தினால நிறைய பக்தர்கள் வருகை குறைவாகவே இருக்கு. ஏன்னா பெருமாளுக்கும் திருப்பதிக்கு உகந்தது புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பானது. ஆனுவல் பிரம்மோஷம் வருடாந்திர பிரம்மோஷம், அந்த பிரம்மோஷம் கண்டு கழிக்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் மிகவும் திருப்பதியில குறைவாகவே இருக்கு. இன்னிய நிலவரப்படி நாளை நாளை காலையில் அப்டேட் பண்றேன். நாளைக்கு காலையில் திரும்பவுமே கவுண்டரில் 3:00 ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வழங்குவாங்க. இதில் ஒரு சின்ன குழப்பம் என்னென்னா, திங்கக்கிழமைக்கு உண்டான ஸ்லாட் நாளைக்கு கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அதை பற்றி உண்டான அப்டேட் நாளைக்கு காலையில் தான் தெரியும், வெயிட் பண்ணுங்கள். கிடைச்சா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு தரிசனத்துக்கு ஒரு 12,500 டிக்கெட்டும் கூட பூதய காம்ப்ளெக்ஸ் தரோ 10,000 திவ்ய தர்ஷன் டிக்கெட், ஆல்மோஸ்ட் 22,500 டிக்கெட் கன்ஃபார்மாக தருவாங்க. திங்கக்கிழமை காலை ஸ்லாட் டிக்கெட் எடுத்து தருவாங்களான்ற விஷயம் மட்டும் நமக்கு தெரியல, சரிங்களா? தெரிஞ்சால் நாளை காலையில் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்தது, இன்னைக்கு திருமலையில் லாக்கர் ஓரளவுக்கு நார்மலான க்ரௌடு தான் இருக்கு. இன்னைக்கு அதிகமாக க்ரௌடு இருக்க இடம்னு ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம்னா லட்டு கவுண்டரில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கு. புஷ்கரணி குளம், அன்னப்பிரசாதன சென்டர், லாக்கர் ஏரியா, சிஆர் ஆஃபீஸில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. லக்கி டிப் செலெக்ஷன் கவுண்டரில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு. மற்றபடி அவ்வளோ வழக்கம் போல இருக்க சனிக்கிழமை கூட்டம் மாதிரி இந்த வாரம் இல்லைன்றதை நான் கிளியராக உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இன்னைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களை பார்ப்போம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1:30 முதல் 2:30 வரை 300 ரூபாய் தரிசனம் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் 3:00 to 5:30 வரை இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் ஒரு 12:00 to 15:00 வரைக்கும் ஆகிறது உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கியூ லைன்ல கூட்டம் எதுவும் அதிகமா இல்லை. சப்போஸ் அதுக்கப்புறம் அதிகமாகதான்ற க்ரோத் நமக்கு தெரியல. தெரிஞ்ச நாளைக்கு டிடிடி ப்ரெஸ் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. காலையில் கொடுக்குற வீடியோ மீதி ஃபுல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தொடர்ந்து இதே நம்பர் ஆஃப் டிக்கெட் தந்துட்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பக்தர்கள் தரிசனத்துக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்த கமெண்ட்டை பற்றி படிப்போம். நாங்கள் ஆன்லைனில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணல, டைரெக்டாக அங்கே ஐடி கார்டை காமிச்சு அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க ஐயா, நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. ஏன்னா ப்ரொமோஷன் நாட்கள்லையும் பயோமெட்ரிக் கேட் வழியாக அனுப்புறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டை திருப்பதியில் வாங்கிடுங்க. வாங்கிட்டு திருமலையில் இருக்க கோயில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரதுல பயோமெட்ரிக் கேட் இருக்கும், அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வயது கீழே உள்ள தரிசனம், குழந்தைங்களை தரிசனம் கூட ஓரளவுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ ஆனுவல் ப்ரொமோஷன் வரைக்கும் யாரும் வராதிங்க என்றதான். இந்த குழந்தையை கொண்டுட்டு வர்றவங்க ரொம்ப உடம்பு முடியாதவங்களாம் வராதிங்க. ப்ரமோஷன் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் தரிசனம் பார்க்கலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் கருதுறேன், சரிங்களா? பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு கம்மியாக இருக்குது, நாளைக்கு கம்மியாக இருக்குமா என்னால் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க, நாளைக்கு கம்மியாக இருக்குமான்னு என்னால் கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. திடீர்னு அதிகமாகவும் திடீர்னு குறையும்ன்றதுனால நம்ம கரெக்டாக அதை சொல்ல முடியாது. இருந்தாலும் 1 நாள் பாருங்கள், ப்ரமோஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டம் நார்மலாகும், தாராளமாக வந்து நீங்கள் தரிசனம் பார்க்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்க வீடியோ
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருமலை கோயிலை அலங்கரித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. சும்மா அந்த ட்ரையல் பேசிஸ் தான் நேற்று நைட் எடுத்த வீடியோ, இன்றைக்கி இதோட சூப்பராக லைட் செட்டிங், நாளைக்கு இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோ போட்டால் வியூ சுத்தமாக போக மாட்டுது, அதனால தான் அந்த வீடியோ போட பிடிக்கல. இதான் உண்மையான விஷயமா இருக்குது. உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தாங்க. இன்றைக்கெல்லாம் நீங்களும் வெற்றி பெறுற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.